தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ள உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், தானியங்கள் மட்டுமல்லாது காய்கறி பழங்களை போதிய அளவில் விளைவித்து ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வது முதன்மையான சவாலாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் படித்தார். புன்செய் நிலங்களிலும் விளைச்சலை அதிகப்படுத்த வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். தானியங்கள் மட்டுமல்லாது காய்கறி பழங்களை போதிய அளவில் உற்பத்தி செய்து ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வது முக்கியமான சவாலாக உள்ளதாகவும், தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் மொத்த பயிரிடும் பரப்பு 1,93,000 ஹெக்டேர் அதிகரித்து 63,48,000 ஹெக்டேராக உள்ளதாக தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு 1.5 லட்சம் இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வரலாறு காணாத அளவில் கொள்முதல் மிக அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், காப்பீட்டு மானியமாக 6 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளுக்கு 1,695 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தாா்.